Hi friends, hello, vanakkam. This is Shivaji. Friends, in the video, we will talk about this. Target pakkam povudu abindrathu purinjikittingala aduve romba periya vishayam ena idu kuda theriyama innum nariya per trading pannit irukanga okayla so indha topic la nama indha video podathula romba oru perumaiyana vishayam da okay friends indha video porathukku munadi enoda subscribers viewers friends ellukkum en manamanda nandigalai therivichikiren learning la focus panni padikkanum abindra aarvam irukkira anithu nanbagalukkum meendum oru murai ungalde vetrikku enudaiya vaazhthukalai therivichikiren ஏன்னா நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இன்னமும் புரிஞ்சிக்காத நிறைய பேர் வந்து டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் ஓடி இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் என்னுடைய அடுத்த அதாவது நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கிறதுக்காக நான் என்ன சொல்கிறது கடவுளை தான் வேண்டிக்கணும் அதை ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் இப்போது ஸ்டாப் லாஸ் போடுற இடம் எது அப்படின்னு தெரியாமல் என்ட்ரி பண்ணுறது ஒரு விதம் ஸ்டாப் லாஸ் வந்து நம்பர் வைஸ்லேயோ பர்சன்டேஜ் வைஸை செட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுறது இன்னொரு விதம் இப்போது ஒரு 500 ரூபா நான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன் ஒரு 500 ரூபா நான் ஸ்டாப் லாஸ் கொடுப்பேன் ஒரு 550 ரூபா 600 ரூபா டார்கெட் வைக்கிறேன் ஓகேங்களா 1000 ரூபா என்ன நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இப்போது அந்த இடத்துல என்ன பண்ணணும் நீங்கள் 500 ரூபா ஒரு பை ஆர்டர் எடுத்துகிட்டு ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் வச்சுக்கலாங்களேன் இப்போது ஒரு 5000 ரூபா ப்ரைஸ் ஓடிட்டுருக்கு கீழே வந்து ஒரு 500 ரூபா தள்ளி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க 500 ரூபா தள்ளி ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க பை ஆர்டர் எடுத்துருக்கீங்க 600 ரூபா ப்ரைஸ் வந்து போகுது ஓகேங்களா ஸோ இது உங்களுடைய ப்ரைஸ் இது இந்த மாதிரி ஒரு அன்னெசரி பிளேஸில் ஒன்லி பர்சன்டேஜ் உங்கள் காசை பணம் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் அதுக்கப்புறம் டார்கெட் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பட்ஸ் அதாவது ட்ரேடிங் எங்கே எடுக்கணும்னே தெரியாமல் எடுக்கிறது நான் ஆல்ரெடி நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம் சொல்லிட்டுருப்பேன் என்ன அப்படின்னா டார்கெட் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக செட் பண்ண கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லுவேன் உங்களுடைய செட்டப் அந்த அமைப்பு வந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ட்ரேடை எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் மேபி உங்களுடைய ஒரு பிரேக் டவுன் எடுக்கிறீங்க ட்ரேட்னா நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க இந்த லைன் கட் ஆனோடனே சேலிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாங்களே எக்ஸாம்பிள் ஸோ இந்த ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போடணும் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் சொல்லுவாங்க சார் எனக்கு 500 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் அது வந்து 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் இருக்குது அந்த இடத்துல இந்த கேப் வந்து எனக்கு 1000 ரூபா காமிக்குது என்கிட்ட இருக்குது 500 ரூபா தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும் ஸோ அதனால் இந்த 500 ரூபா செட் பண்ணிட்டேன் அது என்ன வந்து பிரேக் டவுன் ஆகுது மேலே போய் ஸ்டாப் லாஸ் இட்டாது அப்புறம் கீழே வருது அப்படின்னும் இது காமன் மிஸ்டேக் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒன்று இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு 500 ரூபா செட்டப் இந்த இடத்துல வரல அப்படின்னா ட்ரேடிங் இக்னோர் பண்ணுங்கள் இல்லை என்கிட்ட 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டுமா இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த செட்டப்பை யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் சரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் ஹிட் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா நீங்கள் 10 டைம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் எத்தனை டைம் அது மாதிரி ஆகுதுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க அதாவது 10 இல் 5 டைம் எனக்கு அப்படி தான் ஆகுது அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அதுக்கப்புறம் டார்கெட் ஹிட் ஆகுது 10க்கு 5 டைம் அப்படின்றவங்க பாருங்கள் இல்லை சார் 10க்கு எனக்கு 2 டைம் அது மாதிரி ஆகுது அப்படின்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல அது காமன் இப்போ நீங்கள் போட்ட இடம் ஸ்டாப் லாஸ் போட்ட இடம் எப்படியோ ஸ்விங் ஹை போட்டிங்களோ இல்லை ஸ்விங் லோ போட்டிங்களோ அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ போட்டிங்களோ அந்த கேப் எவ்வளோ போட்டிங்களோ அந்த பர்சன்டேஜ் அந்த லெவல் உங்களுக்கு செட்டப் எந்த மாதிரி அமைஞ்சதோ எனக்கு தெரியாது ஆனால் 10க்கு 2 டைம் இது மாதிரி ஒரு சினாரியோ உங்களுக்கு வருது அப்படின்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல மிச்சம் 4 டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது சார் எனக்கு அதாவது நார்மல் ஸ்டாப் லாஸ்னால் அதாவது ரியல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது இது மாதிரி ஃபேக் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது 2 டைம்னா இட்ஸ் ஓகே பரவாயில்ல அதாவது நீங்கள் இது புரிஞ்சுக்கிறீங்களா அது சூப்பர் நல்ல விஷயம் அது இப்போ நம்ம சாட்டில் கூட ஒரு டைம் இப்போ பார்க்கலாம் வாங்க ஏன்னா வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து டவுட் இல்லாமல் நம்ம கிளியராக பண்ணால் பெட்டராக இருக்கும் இப்போது நான் இந்த இடத்துல சேல் எடுத்தேன் சார் ட்ரெண்டு வந்து கீழே வராமல் கட் ஆச்சு இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரெண்டு மேலே போகுது ரிவர்சல் வரும்னு நினச்சேன் நான் ஸோ இந்த இடத்துல நான் சேல் எடுத்தேன் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் ஒரு நம்பர் வைஸில் நீங்கள் போட்டுவிட்டீங்க தோராயமாக ஒரு 40 பாயிண்ட் போட்டுவிட்டீங்க அப்படின்னா இது வந்து ராங் ஆகும் அதாவது சான்சஸ் வந்து வரீங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுங்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா ஸ்விங் ஹை வந்து இங்கே இருக்குது இது ஸ்விங் ஹை இங்கே இருக்குது
அதுவும் நீங்கள் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்க ஸ்டாக்ஸை கரெக்ஷனுக்காக நீ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் சேல் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே அப் மூவ் ஆகுது, உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுடைய டார்கெட் வந்து கடைசியாக ஹிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ண சொல்ல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்டாப் லாஸை இதுக்கு மேலே தான் போடணும் நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ண சொல்ல. சரி, நீங்கள் ஒரு புல் பேக்லேயோ இல்லை ரிவர்ஸில் ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், சேம் சினாரியோ தான். உங்களுடைய செட்டப் அந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்விங் ஹைக்கு மேட்சிங் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் தோராயமாக நீங்கள் போட்டு ட்ரேட் எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்க பாருங்கள். அது மூலமாக காண்டாக்ட் பண்ணி வெபினாரோட சார்ஜஸ் என்ன டீட்டெயில்ஸ் என்ன எல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இல்லை இதனுடைய வீடியோ எண்டிங்கில் கூட உங்களுக்கு அந்த வீடியோ கிளிப்பு போடுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். வீடியோ வெபினாரோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை அந்த என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இது, இதில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை அல்லது சேல் வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். அதாவது இதுக்கு மேலே போனால் பை ஆகும், இதுக்கு கீழே போனால் சேல் ஆகும் அப்படின்ற விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இது கிட்டத்தட்ட 2 வருஷமாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் லைவில் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்னுடைய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இல்லை என்னுடைய வெபினாரில் ஜாயின் பண்ணால் கூட இது நீங்கள் இதில் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் லைஃப் டைம்க்கு. ஓகே, ரெண்டுத்தில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட பணம் இல்லை சார், என்கிட்ட காசு இல்லை, நான் வெபினார் கற்றுக்க முடியாது அப்படின்றவங்க நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள், 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் அப்படின்னு 4 லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ நீங்கள் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஃப்ரீ தான், என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறது ஃப்ரீ தான். ஸோ லைஃப் டைமுக்கு 1 ரூபாய் காசு வாங்கப்படாது உங்கள்கிட்ட. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.